ஹலோ எவ்ரிவான் நான் தினேஷ் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் சைட்டுக்கு வந்து எவ்வளோ பிரிக்ஸ் தேவைப்படும் அப்படின்ட்டு பார்க்கலாம் பிரிக்ஸ் எல்லாம் இதில் கால்குலேட் பண்ணலான்னா ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் கால்குலேட் பண்ணலாம் லென்த் பிரெத் ஹைட் எல்லாமே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஒரு கன்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க நைன் இன்ச் வால் கல் செவ்வறு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வால் அருக்கல் செவ்வறு அப்புறம் குத்துக்கல் த்ரீ ஃபீட்டில் வைப்பாங்க அப்புறம் செவன் ஃபீட்டில் வைப்பாங்க அப்புறம் டென் ஃபீட்டில் வைப்பாங்க த்ரீ ஃபீட்டில் வந்து சில் லெவலில் வந்து சில் லெவலில் காங்கிரீட் போடலின்னா அதுக்கு பதிலாக குத்துக்கள் வைப்பாங்க சன் ஃபீட்டில் வந்து காங்கிரீட் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக ஓக்கிறதுக்காக வந்து அங்கே குத்துக்கள் வைப்பாங்க அப்புறம் டென் ஃபீட்லேயும் வந்து காங்க்ரீட் போடும்போது வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்காக சிமெண்ட் வாட்டர் திக்னஸ் பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ச்சு இதுதான் மேக்ஸிமம் திக்னஸ்ஸாக எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க எம்எம்மில் பார்த்திங்கன்னா டுவெல் எம்எம் ஃபஸ்ட்டு நைன் இன்ச் வாலுக்கு பார்க்கலாம் நைன் இன்ச் வாலுக்கு லென்த்து ஒரு அடிக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் நாஸ் வந்து பிடிக்குது வித் சிமெண்ட் மோட்டரோட அப்புறம் ஹைட் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ நாஸ் வித் சிமெண்ட் மோட்டரோட ஒரு அடிக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் நாஸ் வந்து எப்படி பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராக்டிக்கலாக நான் காமிக்கிறேன் நைன் இன்ச் வாலுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுன்னா டூ ஃபஸ்ட்டு லென்த்தோட ஒரு அடிக்கு போட்டுக்கலாம் டூ பாயிண்ட் ஃபைவ் நான்ஸு அப்புறம் டோட்டல் லென்த்து சைட்டோட டோட்டல் லென்த்து வந்து போட்டுக்கலாம் அது அப்புறம் நம்பர் ஆஃப் லேயர்ஸ் நம்பர் ஆஃப் லேயர்ஸ் எப்படின்னா இப்போ ஹைட் வந்து ஹைட் டென் ஃபீட்னா இப்போ டென் ஃபீட்டுக்கு வந்து எத்தனை லேயர்ஸ் வந்து வரும் அப்படின்ட்டு வந்து இப்போ ஹை ஒரு அடிக்கு வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ லேயர்ஸ் வந்து வருது ஸோ அதை வந்து மல்டிப்ளேஷன் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக நைன் இன்ச் வால் வந்து எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணிக்கலாம் நைன் இன்ச் வால் லென்த்துக்கு வந்து ஒரு லென்த் ஒரு அடிக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் நாஸ்ன்னு சொன்னேன் இப்போ லெ டேப்பில் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் நாஷ் வந்து கரெக்டாக வந்திருக்கு சைஸ் வந்து ஒவ்வொரு சேம்பருக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் நீங்கள் எடுக்கிற சேம்பரில் இருக்க கல்லை பொறுத்து நைன் இன்ச்சுனால் நைன் இன்ச்சே எக்ஸாக்டாக வராது அதனால் வந்து நைன் இன்ச் அந்த நம்ம எக்ஸாக்டாக எந்த சேம்பரில் எடுக்கிறோமோ அதை படி நம்ம வந்து கல் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கணும் ஹைட் வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ லேயர்ஸ் சொல்லியிருந்தேன் இப்போ ஒரு அடிக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ லேயர்ஸ் பிடிக்கும் வித் சிமெண்ட் மோட்டரோட இதில் வந்து சிமெண்ட் மோட்டர் வந்து காமிக்கல சிமெண்ட் சிமெண்ட் மோட்டரோட சேர்த்தினோம்னா ஒரு அடி வந்து கரெக்டாக த்ரீ பாயிண்ட் த்ரீ லேர்ஸ் வந்து வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எத்தனை ஹைட்டு வந்து டென் ஃபீட் ஹைட்டுக்கு வேணுமோ த்ரீ ஃபீட் ஹைட்டுக்கு வேணுமோ இந்த சேஞ்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வால் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வாலுக்கு வந்து லென்த் வந்து ஒரு அடியில் வந்து ஒன் பாயிண்ட் டூ நார்ஸ் வந்து பிடிக்கும் ஹைட்டு வந்து ஒரு அடிக்கு த்ரீ பாயிண்ட் த்ரீ லேயு சேம் சேம் லேயர்ஸ் தான் வரும் ஃபார்முலில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ இன்ட்டு டோட்டல் லென்த்து அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இப்போ எத்தனை அடிக்கு தேவையோ அத்தனையாக மல்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ விட மல்டிபிள் பண்ணி அந்த நம்பர் ஆஃப் லேயர்ஸ் போட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக கேக்குலேட் பண்ணிக்கலாம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வாழ்க்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வாழ்க்கு லென்த் ஒரு அடிக்கு ஒன் பாயிண்ட் டூ நான் சொல்லியிருந்தேன் டேப்பில் பாருங்கள் ஒன் பாயிண்ட் டூ நாஸ் வந்து கரெக்டாக பிடிக்கும் ஹைட் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ லேயர்ஸ் சேம் த்ரீ இன்ச் பிரிக் தான் இது ஹைட்டில் ஸோ அதனால் அதே தான் வரும் நெக்ஸ்ட்டு குத்துக்களுக்கு பார்த்திங்கன்னா குத்துக்கள் லென்த்து ஒரு அடிக்கு வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ நாஸ் வந்து பிடிக்கும் ஹைட்டில் வந்து ஹைட் ஒரு அடிக்கு வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் லேயர்ஸ் வந்து வரும் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ இன்டூ டோட்டல் லென்த் ஆஃப் வால் அப்புறம் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் லேயர்ஸ் லென்த்து ஒரு அடிக்கு த்ரீ பாயிண்ட் த்ரீ நான் சொல்லியிருந்தேன் டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும் த்ரீ பாயிண்ட் த்ரீ நாஸ் வந்து கரெக்டாக வந்திருக்கும் ஹைட் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் நான் சொல்லியிருந்தேன் டூ பாயிண்ட் சிக்ஸ் லேஸ் சொல்லியிருந்தேன் டேப்பில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் லேஸ் வந்து கரெக்டாக வந்திருக்கும் நைன் இன்ச் வாழ்க்கைக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்ட்டு சொல்கிறேன் டூ பாயிண்ட் ஃபைவ் நாஸ் வந்து லென்த் வந்து ஒரு அடிக்கு சொல்லியிருந்தேன் டூ பாயிண்ட் ஃபைவ் நாஸ் போட்டுக்கலாம் அப்புறம் ஹண்ட்ரட் ஃபீட்டு டோட்டலாக ரன்னிங் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் ஹைட் பார்த்திங்கன்னா டென் ஃபீட்டுக்கு எடுத்திருக்கேன் டென் ஃபீட்டுக்கு வந்து தேர்ட்டி த்ரீ லேயர்ஸ் வரும் தேர்ட்டி த்ரீ லேயர்ஸ் மொத்தமாக ஃபுல்லாக மல்டிபிளேஷன் பண்ணி பார்த்தோம்னா எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நாஸ் வந்து வருது இந்த எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நாஸில் வேஸ்டேஜஸ் வந்து மேசனை பொறுத்து இப்போ மேசன் வந்து கல்லை வந்து இப்போ சாரத்துக்கும் அந்த இதுக்கும் வந்து கல் வந்து கரெக்டாக உடச்சி யூஸ் பண்ணாருன்னா கரெக்டாக வரும் அப்படி கல் வந்து வேஸ்டேஜாக போயிடுச்சுன்னா அது வந்து கொஞ்சம் இதாக தான் வேஸ்டேஜ் வேஸ்ட் ஆகிடும் அதனால் கல்லை கரெக்டாக ஓடிச்சு அந்த காக்கல்லு அரைக்கல்லு கண்டிக்கல்ல முக்காக்கல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கல்லை வந்து நடுவில் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படி இன்செர்ட் பண்ணும் போது வந்து கல்லை கரெக்டாக வரும் எப்பயுமே நெக்ஸ்ட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வாழ்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வாலுக்கு வந்து ஒன் பாயிண்ட் டூனால் சொல்லியிருந்த ஓ லென்த்து ஒரு அடிக்கு அதோட ரன்னிங் லென்த்து வந்து ஹண்ட்ரட் ஃபீட் ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து டோட்டல் ஹைட் பார்த்திங்கன்னா டென் ஃபீட் தேர்ட்டி த்ரீ போட்டிருக்கேன் இப்போ அதெல்லாம் மன்குலேஷன் பண்ணும்போது த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்ட்டி வருது நெக்ஸ்ட்டு குத்துக்களுக்கு லென்த்து ஒரு அடிக்கு த்ரீ பாயிண்ட் த்ரீன்னா சொல்லியிருந்தேன் டோட்டல் ரன்னிங் லென்த்து வந்து ஹண்ட்ரட் எடுத்திருக்கேன் அப்புறம் ஹைட் வந்து டென் ஃபீட்டுக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன் நமக்கு வந்து ஹைட் வந்து கம்மியாக தான் தேவைப்படும் அதுக்கு மாதிரி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் டோட்டலாக வந்து எவ்வளோ நாஸ் பிடிக்குன்னா எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி நாஸ் வந்து பிடிக்குது குத்துக்களுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் எந்த சேம்பர்களாக இருந்தாலும் சரி லென்த்தும் ஹைட்டும் ஒரு அடிக்கு வந்து எவ்வளோ நாஸ் வந்து வருது அப்படின்ட்டு நீங்கள் வந்து அக்குரேட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்குரேட்டாக நீங்கள் வந்து எவ்வளோ பிரிக்ஸ் தேவைப்படுதுன்ட்டு வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் நைன் இன்ச் வால்காக இருந்தாலும் சரி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வாலாக இருந்தாலுமே சரி குத்துக்கல்லாக இருந்தாலுமே சரி இதே ஃபார்மேட் தான் ஒரு அடி லென்த்துக்கும் ஒரு அடி ஹைட்டுக்கும் வந்து எவ்வளோ நாஸ் வந்து வருதோ அதே தான் ஃபுல் பில்டிங்க்கும் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணிக்கலாம்